அவர் பார்த்துருக்காரு பொழுது இதாகிடுச்சுன்னா தங்கிரியா இல்லை போறியா அப்படின்னோடனே சாமி மாடு இருந்தாலும் அவுத்துக்கிட்டு வந்தேன், போய் போய் வீட்டில் கும்பலையால் மட்டும் தனியாக இருக்கு மாடை பார்க்க முடியாது நான் போயிடுறேன்னா ஒளி அனுப்புறேன்னு. அங்கேருந்து அவர் இறங்கி இங்கே வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அதே அந்த செங்கல் மங்கலான வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்துருக்கு. அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு மாடெல்லாம் வந்துருச்சாரு கேட்டுட்டு வெளியே வந்ததாக தான் இருட்டாங்க. அப்படி ஒன்று அவங்க சம்சாரம் வந்து சாமி படுக்கிற இடத்துல யதார்த்தமாக வந்து பாக்கையில் ஒரு போர்வையில் விரிச்சு ஒரு சின்ன குழந்தை படுத்துருந்துருக்கு. என்னடா சாமி படுக்கிற இடத்துல யாரோ குழந்தைய போட்டாங்கன்னு தூக்கிட்டு அந்த அம்மா யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை பெருசாகிடுச்சு. பார்த்தா பக்கத்து ஒரு நிற்கவும் பேண்டு பயந்துருச்சான், அம்மா 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 என்ன விளையாண்டு அப்படின்னா ஜாலியா சித்துக்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஆனா வந்து ஆழ்ந்த மருத்துவங்கள்ல கிட்டிக்காரு இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த மருத்துவங்களை வச்சு இந்த மாதிரியில நெருங்கின சித்திரத்தியாத்திய கூட அங்க வந்து போறது சூப்பர். அவரோட மருத்துவங்கள் மூலமா நிறைய பேருக்கு குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சிலர் கம்மியான காசுலையும் வாங்குறாங்க, சிலர் அதிகமான காசுல மலேசியா வரைக்கும் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அந்தந்த அந்தந்த நாட்டுக்கு தக்கன இங்கே டாலர்னா அங்கே செலவும் அதே போல வருதுன்னு அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம சூட்சம ரீதியாக சொல்லி கொடுக்குறாரு. சூட்சம ரீதியாக இன்னைக்கு வந்து நான்லாம் வாடிப்பெட்டியில் கடலை பருப்பு வாங்கி என்கிட்ட கொடுக்குறாரு என்னால் உணர முடியல. நான் 10 ரூபா கொடுத்தே அவர் வாங்கிட்டார். எப்பயும் அவர் வாழ்ந்த காலத்தில் வாங்கினதில்லை, கொடுக்குறையும் வாங்குறாரு. இவர் தான் அவருன்றத உணர முடியல அந்த நேரத்தில் வரச்சிருச்சு. அவர் கடலை கொடுக்குறாரு நான் வாங்கலை. அவர் அப்புறம் அந்த கடலை கரைக்கிட்டே வச்சுட்டு அவர் நடந்துட்டார். எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஆனந்த நடராஜன் சாமி கூட இருந்துச்சு இருக்கே இருக்கேன்றோம். ஆனால் விட்டுட்டான். அப்புறம் ஒரு நண்பர் வர்றாரு நிறைய இடத்துல, இந்த சீனின்னு ஒரு தம்பி வருவார். இங்கேருந்து நான் கிளம்பி நான் போய் ஓம் மந்திரத்தில் நிற்கிறேன் வண்டி எடுக்க, சீனியா இவர் சாமியான்னு பார்த்துட்டு இங்கிட்டு பார்க்குறேன் சீனி இருக்காப்புல இங்கே பார்த்த உருவம் வரைஞ்சி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டம் குட்லாடம்பட்டி அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலைத்தொடர் சிறுமலைக்கு அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனந்த நடராஜர் ஐயா அவர்களுடைய சமாதிக்கு வந்து வருகை தந்திருப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், பெருமை அடைகிறேன். ஸோ ஐயாவுடைய சமாதியை நிர்வகித்து கொண்டு வருகின்ற மதிப்பிற்குரிய ஆன்மநேயர், மதிப்பிற்குரிய கணேசன் ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய லதா அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தையும் நன்றியும் சொல்வதில் நான் வந்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லை, ஐயாவோட சமாதியை டேக் கேர் பண்ணல அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாவினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குமா என்பதே வந்து சந்தேகம்தான். ஸோ அந்த வகையில் நிறைய மகான்களை உலகம் முழுவதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் நிறைய மகான்களை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவுட் ஆஃப் தமிழ்நாடு கூட நம்ம இந்தியாவில் காமிச்சிருக்கேன். அந்த வகையில் மாபெரும் ஆற்றல் மிக்க, சக்தி வாய்ந்த, மிக உயர்ந்த நிலையை அடைந்த ஆனந்த நடராஜர் ஐயா அவர்களை பற்றி பேசுவதில் இந்த நேரத்தில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்க. எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு ஐயாவை பற்றி, கேட்கலாங்களா? ஐயா வந்து இதுக்கு முன்னாடி என்ன யோகத்தில் இருந்தார், இப்போ என்ன யோகம் பண்ணி இந்த மிக உயர்ந்த நிலையான இந்த இறை நிலையை அடைஞ்சார்? சிவயோகியாக இருந்தார். நிறைய பயிற்சி பண்ணி நிறைய அனுபவம் கிடைச்சு திருவண்ணாமலையில இருந்து இங்க சிறுமலைக்கு வந்தாரு. சிறுமலையிலயும் நிறைய எல்லாருக்கும் நிறைய மருத்துவம் ஃப்ரீயா எல்லாத்துக்கும், பிள்ளை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கறது, கடன் பிரச்சனை, அதே போல இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு சரி பண்ண அப்படி எல்லாம் நிறைய பண்ணிருக்காரு. சிறப்பு என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு சாதாரண மனிதன் இறைநிலை அடைகிறது சாத்தியமா? மனிதன் இறைவனாகலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் அது எப்படி முடியும், அது எப்படி அவ்வளவு சாத்தியம், உங்களுடைய கருத்து என்ன அதை பொறுத்த வரைக்கும்? முடியும், முடியும், முடியும்.
எப்படி முடியுங்க? இறைவன் எப்படி ஒரு மனிதனால ஒரு நோயை குணப்படுத்த முடியாது, ஒரு வேலை வாய்ப்பு குணப்படுத்துறாங்க, டாக்டரால குணப்படுத்த முடியாது. அவங்க டாக்டர் கொடுக்க முடியும், ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறவர் மருந்தே இல்லாம விபூதியும் என்னுடைய மண்ணை எடுத்து பூசிட்டு போனாவே சரியா போயிடும் அப்படின்னு கொடுத்து விட்டவர் மூலிகையோ எதுவும் கொடுக்கல, வெறும் மண்ணை எடுத்து கொடுக்குறாரு சரியாயிருது, விபூதி எடுத்து பூசி விடுறாரு சரியாயிருது. புரிஞ்சு ஐயா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்போ உங்களோட அனுபவங்களில் வந்து நிறைய பேரை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய சாமியார்கள் இருக்காங்க, நிறைய யோகிகள் இருக்காங்க, நிறைய சித்தர்கள் வந்திருக்காங்க. ஸோ ஒரு மனிதன் சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார், திடீர்னு அவங்க வாழ்க்கை பார்த்தா டோட்டலாக வேற மாதிரி மாறிடுது, ஆற்றல் பெற்ற ஒரு மனிதராக வந்து வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எப்படி இது நடக்குது, எல்லாம் உண்மைதானா? உண்மைதானே? உண்மைதானா? எப்படி சொல்கிறீங்க? இப்போ வந்து அந்த தவங்களாலையும் தானங்களாலையும் கருணையாலையும் அவங்க ஒழுக்கம் கடமை ஈகையாலையும் தொடர் சாதகத்தினாலையும் உருவாகி இருக்காங்கய்யா. இன்னைக்கு உதாரணமாக வந்து நாங்கள் வந்து தங்களை வந்து மகா பெரியவான்னு நாங்கள் அழைப்போம். ஏண்டா நம்ம வந்து கருத்துக்கள் வந்து கொரோனாவுக்கு முந்தின நேரங்களில் நமக்கு வந்து பரிமாறிக்கிட்டது. அந்த பயிற்சி இரவு முழுவதுமே வந்து நம்ம ஆன்மீக சம்மந்தப்பட்ட சத்சங்கம் நம்மக்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று இந்த ஆசிரமத்தில் உட்காந்துருப்போம், இன்னொரு இது அந்த ஆசிரமத்தில் உட்காந்து விவாதம் பண்ணுவோம். அப்போ அந்த டயங்களில் வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து அந்த கேட்டதை பார்த்தா மகா பெரியவாட்ட இருந்து புத்தகங்கள்லையும் இதுகள்லையும் நம்ம படித்த விஷயங்களை காட்டிலும் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தூக்கமே வராத அளவுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த கருத்து வந்து குடத்துக்குள்ளே இருந்த விளக்காக போகாத அளவுக்கு இன்றைக்கி அந்த இறைநிலை வந்து அந்த தொடர் சாதகத்தினால் இன்றைக்கி மகாவிஷ்ணுவா இன்றைக்கி வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கோடான கோடி அன்பர்கள் வந்து ஒரு விரும்பக்கூடிய ஒரு குருவாக வந்து இன்னைக்கு குருத்துவம் பெற்று உயர்ந்து இருக்கிறத நான் கண்ணு கண்ணார உங்களையே நான் பார்த்துருக்கேன். உதாரணமாக உங்களையே சொல்கிறேன். நல்லதுங்க ஐயா, அதாங்க என்னோட கருத்து. நான் என்னமோ கேட்கலான்னு வந்து நீங்கள் என்ன வச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க. இப்போது அடுத்து என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஐயா நம்ம இப்போ நான் கேள்விகள் கேட்குற மாதிரி இருந்தாலும் எல்லாமே எனக்கும் தெரியாது, நான் ஏதோ ஓரளவு தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் தெரியாத விஷயங்களை கேட்டும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொதுவாகவே மனிதர்களுக்கு அது எப்படி ஒரு மனிதனால் எப்படி அசாத்தியமாக அற்புதங்களெல்லாம் நிகழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல, அது எப்படி மனிதனாக வாழ்ந்துட்டுருக்காங்க, குரு அருள்ன்றாங்க, குரு அருள் எப்படி கிடைக்குது, அது கிடைச்சா எப்படி அவங்க வாழ்க்கையே வேறு மாதிரி மேஜிக்கலாக எப்படி மாறுது, உங்களுடைய அனுபவத்தில் எப்படி பார்க்குது? அவங்க வந்து தான் வந்து மற்றவர்களாகவும் இருக்கிறோம், மற்ற உயிர் ஜீவனாகவும் இருக்கிறோம், பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறோம்ன்றத வந்து மனதில் வந்து எண்ணத்தில் வந்து அவங்க வந்து முதலாக வந்து துவாதசாங்க பயிற்சி வந்து வேதாத்ரி மகரிஷி இதில் வந்து கொடுப்பாங்க. ஆமாங்க. அப்போ குரு தீட்சைன்ற அந்த பயிற்சிக்கு பேருங்கய்யா. அந்த இதில் வந்து முத வந்து எண்ணத்தால் நம்ம வந்து அது எல்லாம் நம்மதேன், இந்த மரம் நம்மதேன், இந்த மண்ணு நம்மதேன், இந்த உணவு நம்மதேன், இங்கே இருக்கக்கூடிய மலை நம்மதேன், அருவி நம்மதேன்ட்டு எல்லாத்தோடையும் அது மெர்ஜாயி மெர்ஜாயி இருக்க இருக்க அந்த 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 மனம் வந்து விஸ்வரூபம் எடுக்குதுங்க. அந்த விஸ்வரூபத்து எடுக்க 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 அதே வந்து ஒரு பழக்க பதிவாகி அது வந்து ஒரு 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 சன நேரத்தில் அது வந்து ஒரு ஒரு நமக்குள்ள வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு பிரகாசம், சரி இதுதான் அப்படின்ற அளவுக்கு வந்து இதுதான் நம்ம அப்படின்றது. ஆனால் இதில் வந்து ஞானத்தையும் கல்வியும் வச்சு நம்ம பயணம் பண்ணது சிறப்பு சிறப்பு ஐயா. அப்போ அதே மாதிரி, ஆமாம் உங்ககிட்ட அதே மாதிரி அதை சார்ந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம பயிற்சிகள் வந்து நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து நம்ம ஞானப்பிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஐயா அவர்களுடைய வழியில் அவ்வளோ சீக்கிரம் அந்த வித்தை யாருக்கு காமிச்சு கொடுக்க மாட்டாங்க, சித்த வித்தை உபதேசம் பெற்று நீங்கள் ரெண்டு பேரும் பிரம்மஸ்ரீ அப்படின்ற பட்டத்தோடு இன்றைக்கி பல நபர்களுக்கு நீங்கள் வித்தையும் காமிச்சு கொடுத்துட்டு வரீங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த வித்தை கிடைக்காமல் அவ்வளோ தூரம் அவ்வளோ இடங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சித்த வித்தையோட பெருமை என்னம்மா நினைக்கிறீங்க, இது எப்பேற்பட்ட ஒரு பயிற்சி?
ஒரு பொக்கிஷங்க. ஏன்னா ஐயா கூட நான் நடராஜர் ஐயா கூட சித்த வித்தை பண்ணி இந்த ஒரு நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. சித்த வித்தை வாங்கிருக்காங்க. இந்த சித்த வித்தைன்றது ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம். சரிங்க. அதே போல நம்ம ஒரு ஜாக்கிரதையிலேயே வாழணும். வாழணும். எப்படிமா ஜாக்கிரதை? இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் நம்ம பயிற்சிக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். கவனத்துல இருக்க இருக்க அந்த வித்தை என்ன கொஞ்ச நாள் நம்ம செய்ய செய்ய என்ன ஆயிரும், இந்த பயிற்சி நம்மளோட ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவே ஓட ஆரம்பிச்சு அதே ஓடாயிரும். அதே நம்மளை வழி நடக்கும். உணர்ந்து அந்த உயிரோட தானே இருக்கும். அந்த உணர்வு என்ன ஆயிரும்னா அந்த உயிர் ஆயிரும். இப்ப ஆத்ம நமஸ்காரம் சொல்றோம் இல்லைங்களா, நம்மளுடைய ஆத்மாவும் உங்களுடைய ஆத்மாவையும் நமஸ்காரம் பண்றது. உங்க எண்ணம் செயல் மனம் எல்லாம் வேற, தம்பி வேற. உன்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் ஒரே ஜீவன். ஆன்மாவா பாக்குறது? ஆன்மாவா தான் பாக்குறது. உடலா பாக்க கூடாது? உடலா பாக்க கூடாது. சித்த வித்தை சக்தி வாய்ந்த பயிற்சியாக பல பேருக்கு வந்து சமாதி நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த சித்த வித்தை பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு சக்தி பெற்ற மனிதராயிடுறாங்களே. அவங்க உணரக்கூடியவங்க எல்லாருக்கும் அவங்க அழியாத ஆத்மா. இப்ப சாமிகிட்ட வந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் இந்த ஆசிரமத்துல ஒரு ரெண்டு வருஷமா தனியா தான் இருக்கேன்னா இனி இவங்க தான் வழி நடத்துறாங்க. எனக்கு திடுதிருப்புன்னு என் நேரத்து கூட முடியாம ஆயிடுச்சு. ஆனா இவங்க எனக்கு சொல்றாங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்து அவர் துண்ணூரை போட்டு குடிச்சுட்டு பேசாம போய் படுத்துட்டேன். இவருக்கு நம்மளை வழி நடத்துறாங்க, நம்மளுக்கு எந்த ஒரு அன்னதானம் பண்ண முடியாது, இது என்ன செய்ய போறேன் அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. ஆனா இப்ப அவங்க நடத்துறாங்க, நானும் இல்லை அம்மா தேவையில்லை, அவங்க நடத்திக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது தேவையான வேலை எல்லாமே அவரு தான் பாத்துக்கிறாங்க. அவங்க உயிரோட்டமா இருக்காங்க. அதை நம்ம தவம் பண்ணாதான் உணர முடியும். இப்ப சும்மா வந்து ஒரு கல் இருக்கு நம்ம சாமியை கும்பிட்டு போறோம், இது செய்யல, இதுக்கும் செயல் விளைவு இருக்கும். என்னங்க அந்த கர்மாவும் இருக்கும். இப்ப தலையோட வர்றது தலைப்பாலோட போகுதுன்றாங்களே, நம்ம கர்மா நம்ம எழுதி வைக்கப்பட்டது எல்லாம் நடக்கும். ஆனா ஈஸியா போய் ஈஸியா போய் இப்போ நிறைய பேர் வந்து ஐயாவை பத்தி நிறைய அதிசயங்கள் வந்து சொல்றாங்க. உங்களுடைய அனுபவங்கள் ஐயா நிகழ்த்தின அதிசயங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஐயா நடத்தின ஐயா நான் இங்க வரையில ஒரு நல்ல மதுரையில இருந்து வருவேன் 91-92 அப்ப வரையில ஐயா என்ன செய்வாங்க, ஒரு சின்ன செத்து போட்டிருப்பாங்க, பணத்தை தொடவே மாட்டாரு. ஆனா அவருக்கு வேணும்ன்றதெல்லாம் கிடைக்கும். அவரை பார்க்க பல கோடி மக்கள் வருவாங்க, லட்சம் பேர் வருவாங்கன்னு வச்சுக்கீங்களே. இத்தனை ஆசிரமத்தை விட அப்ப பண்டிப்பா காசு இது இல்லாத டூ வீலர் இல்லாத அப்ப சாமியை பார்க்க பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, ஆபீசரா வந்து பாத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா அந்த பொருளவோ எதுவுமே தொடமாட்டாரு, அப்பயே எடுத்து கொடுத்துருவாரு. அவர் சமைச்சு கொடுப்பாரு, அவர் காபி போட்டு கொடுப்பாரு, அது அற்புதமா இருக்கும். அதே போல கத்தி பேசுறது சிரிக்கிறது பசங்க செய்யுங்க மறதியில இருந்து வந்து அப்ப சொல்லுவாரு, இப்படி சேட்டை பண்ணாங்க சாமி இருக்காரு பயந்து பேசணும்னு சொல்லுங்க. சொன்னா விளையாட்டு பிள்ளைய இருக்கட்டும் அப்படின்வாரு. நிறைய இவருடைய அற்புதம் என்னன்னா, இவரை பார்த்துட்டு போனதுல இருந்து இல்லையா எனக்கெல்லாம் நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது. இங்க வந்த உடனே எனக்கு தீர்ந்துருந்தது இல்லையா, நான் ரெண்டு பொண்ணு தான் வச்சிருக்கோம், அம்மா எப்படி இங்க வந்து இருக்க போறோம், அம்மா ஆசிரமெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தேன். என்னை ஆசிரமத்தில் இருக்க வச்சிருக்காங்க, இதே ஒரு அற்புதம் தானே. இதை நான் எப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, நான் எப்படி அன்னதானம் பண்ண போறேன்னு நினைக்கல. இப்போ பௌர்ணமியும் அமாவாசையும் பண்ணுறேன், அது நடக்குது. அடுத்து ஒரு கேள்வி ஐயா கிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஐயா இப்போ நிறைய யோக பயிற்சி முறைகள் இருக்கு, கொஞ்சம் வில்லகமாக கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க, நீங்களாம் இதுக்கு பதில் கொடுக்கணும், இல்லைன்னா அப்புறம் எனக்கு கேட்பாங்க இந்த கேள்வியெல்லாம். நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு, கிரியா யோகம் இருக்கு, குண்டலினி யோகம் இருக்கு, வாசி யோகம் இருக்கு, சித்த வித்தை இருக்கு, பரம்பொருள் யோகம் இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பரம்பொருள் யோகம் அப்படின்றது என்னன்றது நீ கூட இருந்து பாத்திருக்கீங்க. மதுரையில ஒரு டைம் வந்து என்னுடைய அழைப்பினை ஏற்று எங்கேயுமே வராத நீங்க எனக்காக வந்திருக்கீங்க அன்னைக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, பயிற்சியில இதுதான் பெரிய பயிற்சி, இதெல்லாம் சின்ன பயிற்சி அப்படி ஏதாவது இருக்குங்களா ஐயா? இல்ல, சிறப்பு, அருமையான பதில். அது எப்படிங்க, எந்த பயிற்சி பண்ணாலும் இறைநிலைக்கு எப்படி அது கொண்டுட்டு போகுது, என்ன காரணம்?
ஐயா தொடர்ந்து ஒரு இடத்துல கிணறு தோண்டினா ஊத்து கிடைக்கீங்க. ஆமாம், கொஞ்சம் ஒரு அடி தோண்டிட்டு இனி அங்கிட்ட அவருக்கு ஊத்து கிடைச்சிருச்சு, நம்ம அதுக்கு பக்கத்தில் தோண்டணும்ட்டு அப்படியே வெவ்வேறு வெவ்வேறு பயிற்சி போகிறதுல வந்து அது ஊத்து தோண்டி தோண்டி இடையில இடையில விட்டுட்டு போறாப்புல வரும். சரிங்க, இன்கம்ப்ளீட். சரிங்க, ஒரு உழம்புதான் பிடிச்சிக்கிட்டா இருக்கமா பிடிச்சிக்கணும், அதை வந்து ஹோல்ட் ஆன். அதை அதை இந்த குரங்கு வந்து மேலேருந்து தவறி விழுகுதுன்னா அந்த குட்டி குரங்கு வந்து ஏதாவது ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுகையில உடஞ்சாலும் விழணும், இல்லாட்டி அந்த கூட்டத்தில் ஏற்றுக்காது, மதிப்பு மரியாதை இல்லை. அதே போல் அந்த நம்மளோட ஹோல்டிங் வந்து இருக்கமா இருக்கமா இருக்கும். குருவை பிடிக்கணுமா பயிற்சியை பிடிக்கணுமா? குருவோட குரு சொல்லி கொடுத்த அந்த ஒவ்வொரு வார்த்தை உபதேசங்களை பிடிச்சு அந்த பயிற்சியை செய்யணும். சரியான பதில். சில பேர் என்ன குருவே பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, மனசுல குருவை வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற உபதேசங்களை குருத்துவத்தை பிடிக்கணும், குருவை மதிக்கணும், ஆனா உபதேசங்களை பிடிக்கணும்ன்றீங்க. சிறப்பான பதில். அதை தொடர்ந்து இங்கே இப்போ நம்ம சித்த வித்தையில் நிறைய மகான்கள் நிறைய இடங்களில், இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா பன்னிமடையில் சித்தயோகி சாமையா அவர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு. கொஞ்சம் நஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட மகான்கள் வந்து சிவானந்த பரமஹம்சர் ஐயாவோட வழியில் வந்து சமாதி அடைஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு பரவலான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது, கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருந்தாலும் உங்களோட பதிலாக வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வள்ளல் பெருமான் கருணையில போனாலும் உடலை கரைச்சிடலாங்கிறாரு, சயின்டிபிக்கா அதை ப்ரூவ் பண்றாரு. பாஸ்பரஸ் உடம்புல அதிகமாகும் போது அது ஒளி உடலாக வந்து ஒளி உடலாக மாறிடுறாங்க. சிவானந்த பரமஹம்சர் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, சமாதி நிலையை நீ அடையலாம் என்று கூறுகிறார். வள்ளலார் ஐயா ஒளி உடலுக்கு பயிற்சி சொல்றாரு, புருவமதி கவனம்ங்கிறாரு, கருணையில ஆன்ம ஊர்க்கம் அடையணுங்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னங்கண்ணா ஐயா, இப்ப சித்த வித்தை பண்ணும்போது அப்ப ஒளி உடல் ஆக முடியாதா? உங்களுடைய கருத்து என்ன? ஆகலாங்க. ஆக முடியும். அதாவது என்னண்டா, பயிற்சியோட காலங்கள் வந்து கூட்டி நம்பிக்கையோட அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் அது வந்து அந்த அன்பும் கருணையோட அந்த என்ன சொல்லு, தானமும் தவமும் தான் செய்தல் நின்று, தானமும் தவமும் தான் செய்தால் வானவர் நாடு வழி திறக்கும். சூப்பர். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து தானமும் பண்ணணும், ஒரு மணிக்கு ஒரு மணி எரி எரி எரிந்திட ஓங்கார நாத சங்கீதம் இசைத்திட அப்படின்னு வரும், நம்ம கணபதி அகவல்ல வரும். அந்த ஒரு மணிக்கு ஒரு மணிண்டா ஒரு மணி வேலை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணணும், அவசியம் வந்து ஒரு யோகிக்கு வந்து அவசியமே இல்லை. இல்ல தூக்கம் வராதுன்றீங்க? தூக்கம் நல்லா ஜபம் பண்ணிட்டா தூக்கம் வராது. அதாவது ஒரு சிலர் தூக்கம் எல்லாம் அடைஞ்சிட்டு இருக்கா, அப்படி இல்ல அவன் டயர்டா இருப்பான், நமக்கு தூக்கம் இல்லாம இருந்தாலும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும், தூக்கம் வராது, தூங்காமல் தூங்கிய சுகம் பெறுவதற்கு அந்த அந்த இது தொடர்ந்து நம்ம வந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்துட்டோம்னா, இப்ப நான் விரகனூர் போவேன், டோட்டலா சப்புன்னு வந்துருவேன், ஏன்னா அங்க உள்ள பிரச்சனையெல்லாம் பார்ப்பேன். அது நான் பிறந்த ஊரு. இங்கே குட்லாடம்பேட்டிக்கு வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த இரவு நேரங்கள் நம்ம அந்த ஆறு மணிக்கு ஒரு மணி நேரம் மாற்றி மாற்றி உட்கார்ந்ததை அது கண்டறிவாக, அதாவது எங்களோட வழி நடத்தின எங்கள் என்னை வந்து குருத்துவத்தில் வழி நடத்தின எங்களோட குருமாரில் ஒருத்தர் சொல்லுவார், பகலில் பூரா நீ உன்னோட உலகவாசியாக இருக்கிறதுக்கு உன்னோட லௌகீகத்துக்கு செலவு பண்ண, இரவு பூரா உன்னோட அக வாழ்க்கைக்கு செலவு பண்ண, அகத்தே பயணிங்க, இதில் வந்து பகலில் வந்து புறத்தே பயணிங்க அப்படின்வாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து புறத்தே ரொம்ப பயணிச்சிட்டோம்னா அகத்தை வந்து ஒடுக்கி உட்கார முடியாது. மைண்ட் செட் செட் ஆகாது. அது என்ன, நம்ம வந்து ஒரு வேலையை பார்த்தா குதிரை ஓட போ, ஒடுங்கினா ஆமாவோட ஒடுங்கி இருக்கும். அந்த ஒடுக்கம் வந்து நமக்கு வரணும்டா. நம்மளோட பயிற்சி வந்து அந்த ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்கா
ஒரு இனிஷியேஷன் பயிற்சியத்தை சிவானந்த பரமஹம்சர் சொல்றார். நீங்க ஒரு தடவை ஏத்தி இறக்குனாலும் சமாதிக்கு பாத்தியம் உண்டுன்ற அந்த அளவு சொல்றாரு. அந்த அந்த ஒரு தடவை ஏத்தி இறக்குனாலே ஏத்தி இறக்குனாலே அவங்களுக்கு சமாதிக்கு வந்து அருகதை உண்டு. அது அந்த குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து அந்த தாய் தகப்பன் வந்து சித்தவித்தை எடுத்திருந்தா குழந்தைக்கு வித்தை கொடுக்க வேண்டியதுல அது கருவிலே திருவுல உடையார பந்துருது. அதனால வந்து ஆனா என்ன வழி நடத்தின ஆசான்கள் என்ன சொன்னாங்கன்னா சமாதி முக்கியம் தான், ஆனா ஞானம் பெற்ற பிறகு சமாதி அடைகிறது தான் சிறப்பு. வாழும் போதே சமாதி நிலையிலேயே இருந்து 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 நம்ம வந்து டோட்டாலிட்டியா ஆயிரும். எப்படி அந்த ஞானத்தை எப்படி பெறுறது, எப்படி ஞானம் எப்படி அடையிறது, வாழும் போதே அந்த ஞானத்தை எப்படி அடையிறது? அவங்க தான் சொல்லிட்டு இப்ப 3 மணிக்கு நான் உட்கார போறேன் சமாதி ஆக போறேன்னு சொல்லிட்டு உட்கார்றது அதுதான் ஞானம். சமாதி நிலை சொல்றது எம்டினஸ் டார்க் ஸ்லேட்னு வெச்சுக்கங்களேன். அதுல தொடர்ந்து நாம வந்து இருக்கிறது சிறப்பு. உங்ககிட்ட ஒரு கேள்விங்கம்மா, அதை தொடர்ந்து எத்தனை வருடமா நீங்க சித்த வித்தை பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 30 வருஷம். 30 வருஷம் அப்பா எத்தனை பேருக்கு இது வரைக்கும் வித்தை காமிச்சு கொடுத்துருக்கீங்க? அது உபதேசம். நானே இப்போ ஒரு 15-20 பேருக்கு தான் கொடுத்துருக்கேன். ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை, அதே போல எதையும் எதிர்கொள்ள ஒரு தைரியம். இந்த சித்த வித்தை ஒரு அற்புதமான ஆயுதம். சிறப்பா ஒரு மதம் கொண்ட யானையோ ஒரு பேய பிசாசம் மட்டும் வராதுன்னு வச்சுக்கங்களே. ஒரு ஆத்ம நமஸ்காரம் கொடுத்துட்டோம்னா அவங்க போயிடுவாங்க. பாம்பு கூட நம்மளை கொத்த வராது. அது இந்த பயிற்சி ஆத்மா. இவ்வளோ நாள் நான் இங்கே இருந்திருக்கேன். ஒரு நாள்லாம் அங்கே வெளியே இப்போ திண்ணையில் படுத்திருக்கேன். ஒரு 5-6 காட்டு மாடு வருது, வந்து குட்டி குருமாலோட பார்த்துட்டு அது பாட்டுக்கு போகுது. அது மேய்ஞ்சிட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இங்கேருந்து 2-wheelerல போவோம். அங்கே பார்த்தா அந்த தாடை நச்சு பக்கத்தில் முதல் பொட்டலாக இருக்கும், நிறைய மாடுபடுத்து கிடக்கும். அது காட்டு மாடுன்னே தெரியாது. அப்போ இவ்வளோ மக்கள் பேசாது இல்லையா. அம்ம கிராஸ் பண்ணி போன பின்னாடி அதுக்கு இப்போ தான் யோசிக்கிறோம் அது காட்டு மாடு. அம்ம தெரியாமல் இருந்திருக்கும். சாணம் போட்டு அங்கே படுத்து கிடக்கும் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு. நம்மளுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷங்கம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளில் திரு ஆனந்த நடராஜர் ஐயா அவர்களை பற்றி பேசுவதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரம்மஸ்ரீ அப்படின்றது சித்த வித்தை வாங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். அதை கடந்த நிலை ஏதாவது பட்டம் இருக்கான்னு ஐயாவுக்கு யோசிக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மகான், மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு நிலையை அடைந்தவர். ஸோ ஐயாவை பற்றி இன்று பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஃபாலோவர்ஸ் ஆகிய உங்களிடம் வந்து ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயாவை பற்றி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்று தான். எல்லாம் அல்ல, பரம்பொருளின் கருணையினால் எவ்வளோ இடங்களுக்கு எவ்வளோ மனிதர்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்திக்கிறீங்க. மனித பிறவி கிடைப்பது என்பதே ஒரு மாபெரும் தவம். அப்படி மனித பிறவி கிடைச்சதுக்கப்புறம் ஆசைகளை துறக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது அதோட பெரிய தவம். அப்படி ஆசைகளை துறக்கணும்ன்ற எண்ணம் வந்ததுக்கப்புறம் முக்தியில் நாட்டம் கொள்வது மாபெரும் தவம். இதெல்லாம் தவமாக மிகப்பெரிய லெவலில் கிடைச்சாலும் மகான்களின் தொடர்பு கிடைப்பது என்பது தவத்திலுமெல்லாம் மாபெரும் தவம்ன்றாங்க. ஸோ அப்போது பேர்பட்ட மகான்களை தரிசனம் செய்யும் போதே, வினை கழிந்த மகான்களை வணங்கும் போது நமது வினைகள் வந்து கழிக்கப்படுகிறது. கர்மாவை பற்றி பல மகான்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஐயாவை தரிசனம் பண்ண வரணும்னு நினைக்கிறவங்க அதே குட்லாடம்பட்டியில், ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பேசியிருப்பேன், ரமணகிரி சுவாமிகள் அவர்களுடைய ஆசிரமத்தை பற்றி குட்லாடம்பட்டியில், அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்திலே ஒரு 300 மீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த நடராஜர் ஐயா அவர்களுடைய ஆசிரமம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே எப்படி வரணும் அப்படின்றதுக்கு உண்டான உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம ஆசிரமத்தை நிர்வகிக்கக்கூடிய அவர்களுடைய கான்டாக்ட் நம்பரை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் வந்து கொடுக்குறேன். ஸோ மதுரை மற்றும் மதுரை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க நிச்சயமாக இங்கே வந்து நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா மகான்களுடைய தொடர்பு, மகான்களை வணங்குவது,
அவர்களுடைய அந்த ஜீவ சமாதி வந்து சமாதி நிலையில இருக்கிறதுனால காமா பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒலிக்கற்றையை வந்து எமிட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து தவம் பண்ணும்போது அது உங்கள் கர்ம பதிவுகளை அளிக்கக்கூடிய வலிமை பெற்றது. ஸோ தொடர்ச்சியாக சமாதி நிலையை நோக்கி பயணம் செய்பவர்கள், உலக வாழ்க்கையிலும் அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறவங்க, இறைநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், எந்த யோக மார்க்கத்திலும் எந்த ஞான மார்க்கத்திலும் நீங்கள் இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, தாராளமாக ஐயாவை வந்து நீங்கள் வந்து தரிசிக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பில் மீண்டும் ஒரு அற்புதமான மகானோடு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆத்மா வணக்கம்.